சென்னையின் மிக முக்கிய சாலை சந்திப்பில் ஒன்றான ராயப்பேட்டை மணிகுண்டு சந்திப்பில் போக்குவரத்து காவலர் பணியில் இல்லாமல் சிக்னலும் முறையாக செயல்படாமலும் உள்ளதால் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் கடந்து செல்கின்றனர். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபால். கோபால் வணக்கம், விவரங்கள். சையத் வணக்கம். சென்னையின் மிக முக்கிய சாலை சந்திப்புகளில் ஒன்றானதுதான் ராயப்பேட்டை மணிகுண்டு சந்திப்பு. இந்த சந்திப்பு காலை நேரத்தில் மிகவும் பரபரப்பாக அதிக அளவில் வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கு போக்குவரத்து காவலரும் பணியில் இல்லாமல் சிக்னலும் இயங்காமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றனர். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது நான்கு வழி சாலை சந்திப்பாக உள்ளது. டிடிகே சாலையிலிருந்து நேராக மன்னா சாலை வருபவர்கள் இந்த சந்திப்பு வந்துதான் வர வேண்டும். அதே போன்று பாரதி சாலை, அதே போன்று ராயப்பேட்டையிலிருந்து உட்சாலையிலிருந்து நேராக ஜிபி சாலை வழியாக அண்ணா சாலை செல்பவர்கள் இந்த சந்திப்பை வந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் இது மிக முக்கியமான சந்திப்பாக இருக்கக்கூடிய இந்த சந்திப்பில் சிக்னல் முறையாக கடந்த சில தினங்களாகவே இங்கு சிக்னல் இயங்கவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் போக்குவரத்து காவலரும் அங்கு பணியில் இல்லாததால் காலை 9:30 மணியான தற்போது வாகன ஓட்டிகள், அலுவலகம் செல்பவர்கள், கல்லூரிக்கு செல்பவர்கள், பள்ளிக்கூடம் செல்பவர்கள் என மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் அதிக அளவில் வாகனங்களும் ஒரு புறம் செல்கின்றன. அதே போன்று பாதசாரிகளும் ஆபத்தை உணராமல் கடந்து செல்வதால் விபத்துகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சாலை சந்திப்பில் சிக்னல் முறையாக இயங்க வேண்டும் அல்லது போக்குவரத்துக்கு காவலர் ஒருவரை தினமும் ஒருவர் போதாது இருவர் அந்த பணிக்கு நிற்கப்பட்டு இங்கு போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் மிக பல முக்கிய சாலைகளில் இந்த பாதசாரிகள் கடந்து செல்வதற்கு என வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் முறையாக காவலர்கள் நிறுத்தப்பட்டு அங்கு அவர்கள் முறையான பாதையில் பாதசாரிகள் சாலைகளை கடந்து செல்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கு போதிய அளவில் காவலர்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் அதிகரித்திருக்கிறது. இதனால் கடந்த சில ஆண்டுகளை காட்டிலும் கடந்த 2001 பாதசாரிகள் சாலைகளை சிக்னல் சரியாக இயங்காத காரணத்தாலும் போக்குவரத்து காவலர் பணியில் இல்லாத காரணத்தாலும் சாலைகளை கடக்கும் போது ஏற்படக்கூடிய விபத்து என்பது கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. செய்யது இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டை மணிகுண்டு சந்திப்பில் சிக்னலும் இயங்காமல் காவலரும் போக்குவரத்து காவலரும் பணியில் இல்லாமல் வாகன ஓட்டிகளும் சரி பாதசாரிகளும் சரி ஆபத்தை உணராமல் கடந்து செல்வது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்யது விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.